ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிச்சன் குயின்ஸ் பை ஷாம்லா. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65. இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாஃப் கேஜி சிக்கனை நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன மசாலா பொடி போடலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா கலக்கின உடனே பாதி எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்செடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக சிக்கன் 65 ரெடி. எங்கிட்ட இருக்க மற்றதையும் நான் இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலத்தலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து சிக்கன் 65 மேலே நீங்கள் அப்படியே தூவி விட்டுடலாம். சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.